ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினோட நெஞ்சுக்கு நீதி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படம் பார்த்துட்டு எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ் வந்து தங்களோட விஷஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏற்கமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆக்டர் சிவகார்த்திக்கேயன் தாங்க விஷ் பண்ணியிருப்பாரு. இவர் என்ன சொல்லிப்பார்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வெளியாக இருக்கும் நெஞ்சுக்கு நீதி திரைப்படம் வந்து மாபெரும் வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட நண்பன் அருண்ராஜா காமராஜ், அது மட்டும் இல்லாமல் படக்குழுவினர் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விஷயம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பார் இவரே. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் தாங்க ட்வீட் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன சொல்லிப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, நெஞ்சுக்கு நீதி வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு படம், இந்த படத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து சூப்பராக இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு, அருண்ராஜா காமராஜ் வந்து பயங்கரமான ஒரு குட் ஒர்க் பண்ணியிருக்காரு, கங்க்ராச்சுலேஷன் டு ஹோல் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்துட்டு தன்னோட ரியாக்ஷனை கொடுத்துருப்பாங்க இவங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டர் எஸ் ஜே சூர்யா தாங்க ட்வீட் பண்ணியிருப்பாரு. இவர் என்ன சொல்லிப்பார்னு பார்த்தோம் அப்படின்னா, கங்க்ராட்ஸ் உதயநிதி பிரதர், உங்களோட இந்த ஒரு படத்துக்காக இந்த படம் வந்து பயங்கரமான சக்சஸ் அடைய என்னோட வாழ்த்துக்கள். உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க போலவே உங்ககிட்டயும் ஒரு ஆர்டிஸ்டிக் டச் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விஷயம் ரொம்பவே சூப்பராக சொல்லியிருப்பாரு இவர். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டர் சூரி தாங்க விஷ் பண்ணியிருப்பாரு. இவர் என்ன சொல்லிப்பார்னு பார்த்தோம் அப்படின்னா, நெஞ்சுக்கு நீதி படம் வந்து மாபெரும் வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள், அந்த படக்குழுவினருக்கும் அது மட்டும் இல்லாமல் அருண்ராஜா காமராஜுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹம்பிளாக தன்னோட விஷ் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் தாங்க ட்வீட் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன சொல்லிப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, விஷிங் மை டியரஸ்ட் அருண்ராஜா காமராஜ் ஃபார் அனதர் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது, இந்த படத்தை வந்து சூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி சாரையும் பாராட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ட்வீட்டை வந்து விஷ் பண்ணி போட்டிருப்பாங்க இவங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ் வந்து தங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் யாரில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் கீழே மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன், பை பை.